Hi friends, இது உங்கள் கூல் பாய்ஸ் பெயிண்டிங். இன்னை நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா MDF சீட்ல செஞ்ச டோருக்கு உட் கிரெயின்ஸ் போட்டு பாலிஷ் அடிக்கிற ஃபுல் டீடைல் அந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம இந்த MDF சீட்டு இந்த மாதிரி MDF சீட்ல செஞ்ச டோருக்கு தான் நம்ம வந்து உட் கிரெயின்ஸ் போட்டு பாலிஷ் அடிக்க போறோம். இது வந்து ரெட் கலரில் உள்ள MDF சீட்டு, என்ன க்ரீன் கலர்லேயும் உண்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து டீ கலரில் நம்ம வந்து உட் கிரெயின்ஸ் போட்டு பாலிஷ் பண்ண போகிறோம். அதனால் டீ கலர் அவசியம்னா அப்புறம் ஃபெவிகால் எஸ்எச் பசை இந்த ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கோட்டு அப்ளை பண்ணணும். நல்லா ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணி முடிஞ்சு ரெண்டு கோட்டு காஞ்ச அப்புறமா 150 ML சீட்டு போட்டு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கோட்டு சாண்டிங் சீலர் அடித்து அதையும் வந்து நம்ம வந்து 220 பேப்பர் 180 பேப்பர் அந்த மாதிரி எம்எல் சீட் போட்டு தேய்ச்சிட்டு தான் இந்த கிரெயின்ஸ் அப்ளை பண்ணணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு டோருக்கு அடித்து முடிச்சதுனால வீடு எடுக்க முடியல, அதனால் இந்த சீட்டு ஒன்று அடித்து காட்டுறது அந்த மாதிரி தான் இருக்கும் பொடி அடிக்கும்போது. இது வந்து தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணணும் அந்த பொடி, ஃபெவிகால் டீ பவுடர்னும். இது கொஞ்ச நேரத்துலேயே காயம் காஞ்சோன்னு ரெண்டாக கட்டம் போட்டு அப்ளை பண்ணிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கிரெயின்ஸ் போடுறது, சீலர்லாம் போட்டுட்டு நம்ம தேய்ச்சி முடிச்சப்பறம் கிரெயின்ஸ் போடலாம். கிரெயின்ஸ் போடுறதும் ஒரு காட்டன் வேஸ்ட் எடுத்துக்கலாம். அது வந்து பெயிண்ட் எப்படி மிக்ஸ் பண்ணுறது பார்த்தா நம்ம வந்து ப்ரௌனில் பிளாக் காம்பினேஷன் இல்லைனா ஆரஞ்சு பிளாக் இல்லைனா கோல்டன் ப்ரௌன் பிளாக் இந்த மாதிரி ரெட் பிளாக் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த கிரெயின்ஸ் போடுற கலர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எனமல் பெயிண்ட் வச்சு தான் நம்ம இது போட்டால் ஈஸியாக இருக்கும் அந்த சீலருக்கு மேலே. வேறு நம்ம ஸ்டெயினர் வச்சும் போடலாம், கொஞ்சம் வேகமாக குயிக்காக போடுறவங்க போட முடிஞ்ச மட்டும் போடணும், இல்லைனா வேண்டாம். போட்டுக்கிட்டு போட்டு முடிஞ்சு நல்லா காஞ்ச அப்புறமா நம்ம வந்து கிளியர் வந்து அப்ளை பண்ணிடலாம். நம்ம வுட்டுக்கு பண்ணுற மாதிரி தான், சீலரு கிரெயின்ஸு அதுக்கு மேலே பாலிஷு. இதுவும் வந்து நம்ம சாதாரணமாக வீட்டுக்கு அடிக்கிற மாதிரி ஃபுல் ஃபினிஷிங்கில் அடிச்சிட வேண்டியது தான். இது வந்து மேட் வந்து மேட் கிளியர் அடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரெயின்ஸ் போட்டுறதுக்கு. இந்த டோர் தான் நம்ம அடிக்கிறது, இந்த டோருக்கு வந்து கிளியர் அடித்து முடிச்சாச்சு. இந்த காடி மட்டும் கொஞ்சம் அவசியமாக இருக்குது, அதுக்கு வந்து நம்ம இதுக்கு வந்து ப்ரௌன் கலர் நம்ம கொடுக்க போகிறோம் இந்த காடிக்குள்ளே. இது வந்து நம்ம சாதாரணமாக தான் கொடுக்க போகிறோம். இந்த எனாமலும் கொடுத்தப்புறம் இது வந்து ஃபுல் உட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு ராயல் லுக்கில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உட்டே உட்லே நம்ம பாலிஷ் போடலன்னா இந்த மாதிரி எம்டிஎஃப் சீட்லேயுமே நம்ம ஒரிஜினல் உட் மாதிரி இந்த மாதிரி கிரெயின்ஸ் போட்டு நம்ம பாலிஷ் அடித்தோம்னா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு ரிசப்ஷனில் வந்து போடுறதுக்காக செட் பண்ணியிருந்தேன் இந்த டோரு, எம்டிஎஃப் சீட்டில் பண்ணது. இது இதுக்கு சென்டரில் வந்து நம்ம கேப் ஓட்டையில் வந்து கண்ணாடி வரும். இது ஃபுல்லாக நம்ம அடித்த அப்புறம் ரெண்டாவது அவங்க கண்ணாடி ஃபிக்ஸ் பண்ணி டோரை லாக் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா மாட்டினவரை எப்படி இருக்குது ஃபினிஷிங் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஏதோ சந்தேகம் இருந்தால் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதோ டவுட்டு இருந்தாலும் நம்ம கமெண்ட்ஸில் இது பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். வேலை எப்படி இருக்குன்னு நமக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சதுன்னா. இது போன்ற மேலும் உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உங்க
பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிருங்க.